நேயர்களே, உங்கள் விருப்பம் கேட்கலாம். அன்பு ரசிக நெஞ்சங்களே, இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது சமத்து. எந்த ஊரு? பெரமாடிச்சிட்டாங்களோ? இந்த குடி, வழி தெரியாது, இழு செனப்பீடி குடி. முதல்ல அப்படிதான் இருக்க இழு. உங்ககிட்ட அடி வாங்கினவனோட மச்சான் ஆளுங்கட்சியில பெரிய பொறுப்புல இருக்கான். அவன் காசு கொடுத்து உன் மேல கொலை முயற்சின்னு கேஸ் போட்டிருக்கான். உனக்கு ஒரு வருஷமாவது தண்டனை கிடைக்கும்னு நம்ம வக்கீல் சொல்றாங்க. பழகமால நான் பாத்துக்கிறேன். உள்ள கரைச்சல் கரைச்சல் இல்லாம நல்லபடியா இருந்துட்டு வா. பழகம்மா பேசிட்டு வா. இதுக்காக வந்து எப்படி வளர்த்த? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சீக்கிரம் வந்துரு. ஏப்பா ஏனாரே, டைம் முடிஞ்சிருச்சு, வாப்பா. உடம்பு பாத்துக்கோயா. ஊருக்குள்ள சண்டையும் செல்லுமா கிடக்குடா. ஆமாண்ணே, சாம அந்த ஊரு பொறுப்பை வாங்கி நம்ம கையில வச்சுட்டாதான் அந்த ஊரு உருப்படும். சரியா சொன்னே. ரெண்டு டீ குடிக்கிறாப்ல போடு. பழைய வாக்கியம் எப்ப பார்த்தாலும் எதிர்க்கு ஏறி வந்து நம்ம ஒரு பயில போட்டு தட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு முடிவு வெட்டியா மச்சான், நம்ம தலைக்கட்டு தெரியல மச்சான். ஏற்கனவே அந்த பைகளை ஏறி அடிச்சு வந்தோம்ல, அந்த பயத்திலே அவங்க வச்சிருந்திருக்கணும். ரொம்ப துளிர் இருந்துச்சு அவங்களுக்கு. 50-100 தலை விழுந்தாலும் பரவாயில்ல, அவங்களை ஒரு கை பார்க்காம விட கூடாதியா? நாம என்ன உசுருக்கு பைத்த கூட்டமா? இதுக்கு ஒரு முடிவு வெட்டியானு கிளம்புகையா? உங்க காலை பிடிக்கிறேனே, இதோட உங்க குலவெறிய நிறுத்துக்கணும். எதா இருந்தாலும் பேசிக்கலாம். பேசி பேசிய நம்மளாம் நாசமா போய் கிடக்குறோம்யா. கடைசியில இந்த சின்ன பயவலைக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கனே, நான் போய் பேசி தீர்த்துட்டு. என்னன்னு பேசுவ? எங்க போய் பேசுவ? எங்க பாகிஸ்தான்காரன் போய் பேசு பாக்கலாம். என்னது பாகிஸ்தான்? கூட நம்ம நாள் வர பாடல வச்சு அவங்க சுட்டு கொண்டு இருக்காங்க, பேப்பர்ல போட்டுருக்காங்க பாரு. அட பாவியில பக்கத்துல இருக்கிற படமாத்தூர் பிரச்சனை மாதிரி இல்லடா பேசினிய. இப்ப எல்லாரும் பாகிஸ்தான் தான் கிளம்பிட்டா. கிளம்புங்க கிளம்புங்க. பாடுற தாண்டும் போது குடி பார்த்து குண்டியில சுடுவாங்க, சூட வாங்கிட்டு வாடா, சொர்ண ஏற்ற வைங்களா. டேய், கண்டிப்பா அந்த ஊரை நம்ம ஆடா காப்பாத்துற வேற வழியே இல்லடா. ஏய் இடி தாங்கி, இங்க வாய. என்னதாங்க? ஐயனார் பொண்டாட்டி அழகமாவ அவ மாமங்காரன் தான் வச்சிருக்கானா? அவ எப்பவும் தூக்கிட்டு திரிவாளே ஒரு புள்ள. அது அவளுக்கும் அவ மாமங்காரனுக்கும் தான் பிறந்துச்சாம். ஐயனார் ஜெயிலுக்கு போனதும் புள்ளக்குட்டி எல்லாம் தூக்கிட்டு வந்து அழகம்மாவோடயே தங்கிட்டான்னு ஊர் சொல்லுது. நான் சொல்லலப்பா. ஊரு சொல்லுது, ஊரு சொல்லுதுன்னு நீ தாண்டி சொல்ற பொச கட்டவள. சாவித்ரி, சாவித்ரி வாக்கா. என்னமா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்னக்கா பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. என்னமா பண்றது, குடும்ப கட்டுப்பாடு கேஸ் பிடிக்கிறதுக்கா ஊர் ஊரா அலைஞ்சிட்டு இருக்கேன். அப்படியா, கேஸ் ஏதாவது மாட்டிச்சா? இல்லம்மா, இப்போ பெரியம்மா பரவதுல அதுக்கு தடுப்பூசி போட வந்திருக்கேன். அப்படியா, சரி வாங்க வாங்க. சாந்தி குடிக்க ஏதாவது கொண்டு வா. அதெல்லாம் எதுக்கு? மாய் நேரம் இருந்தா நம்ம பெண்ணுக்கு ஊசிய குத்திடுவாளடா. இடி தாங்கி எச்சிக்கப்படா. ஆதே என்னமும் செமிக்கலையோ? என்ன ஆச்சு? எந்திரிக்கு நாலஞ்சு நாளா இருக்கா? இந்த காயத்தோட தலை சுத்துதா? நல்ல விஷயம் தாண்டி ஆத்தா. என் ஐயனாரே என் குலத்தை விளங்க வச்சுட்டப்பா.
எப்படியா இருக்க? ரொம்ப அழைச்சிட்டியா? விருதுநகருக்கு வந்த உன் நினப்பு வந்துச்சு. நீ ஜெயிலுக்குள்ள கடந்து ஊரு கொலைஞ்சிட்ட. அங்க உன் பொண்டாட்டியும் அவன் மாமனும் சேர்ந்து அடிக்கிற கூத்தால நம்ம ஊரே நாடுது. எனக்கு கூட முதல்ல நம்பிக்கை இல்ல. ஒரு நாள் நேரா போன உன் பொண்டாட்டியும் அவன் மாமங்காரனும் பப்ளிக்கா கொஞ்சிறத பார்த்த எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவளோ புதுசா கல்யாணம் ஆனவ, மாமங்காரனும் பொண்டாட்டி இல்லாதவ, அப்படி இப்படி இருக்க தானே செய்யும். இதெல்லாம் ஊர் வளத்துல நடக்காததா? இப்போ உன் பொண்டாட்டி வேற முழுகாம இருக்காளா? இதுவும் அவ மாமனுக்கு தான்னு ஊரே பேசிக்குது. நான் சொல்லலப்பா. ஊருக்கே பொலிக்காளு நீ, உன் பொண்டாட்டி உனக்கே துரோகம் செய்யறா. எனக்கு பொறுக்கல, அதான் சொன்ன. உடம்ப பாத்துக்கய்யா, நான் வாரேன். என் மயனுக்கு நீ தாயாருந்தி அம்மா. இனிமே அழகம்மாவ நான் பாத்துக்கிறேன். ஏய், இந்த கல்லைய பாத்தியா? ஐ, நாலு பருப்பு இருக்கு. மதனி அம்மா ஆத்தா மாதிரி சுத்தமானதுனே. ஹாய் சித்தி, சித்தப்பா வந்துருச்சு. சித்தப்பா நல்லா இருக்கிய? சித்தப்பா யோ வாயா, எப்படியா இருக்க? நீ வரதுக்கு முன்னாடியே உன் புள்ள பிறந்துட கூடாதுன்னு எல்லா சாமிகிட்டயும் வேண்டிக்கிட்டேன். வாடா தம்பி, நல்லா இருக்கியா? வாடி. அப்பே யோ, எங்கயா கூப்பிடுற? இந்த புள்ள வேணாம், அழிச்சிடலாம். ஏன் தம்பி, கடவுளா கொடுத்த தலப்புலே கலைக்கணுங்கிறிய? புள்ள கடவுள் கொடுத்தா நீ குடுத்தியா? அநியாயமா பேசாதடா, உன் நாக்கு அழுகி போயிடும். என் முன்னாடி நின்னு அடிபட்டு செத்து போயிடுவேன். புள்ள குடிய குடி ஓடி போயிடு. நீங்க இந்த அசிங்கத்துல இருக்காதீங்கப்பா, போயிருங்கப்பா, போயிருங்க. ஏய் பாரி, அப்ப நீ சாவடி. ஐயா, அவளை விட்டுறியா? ஐயோ, எமே எழுத்தாப்புல வருது. ஆத்தாடி, பொண்டாட்டி புள்ளத்தாச்சியா இருக்கும் போதே அவளை குத்துறதுக்கு கத்தி எடுத்துட்டு குலவெறியோட அலையிறேன். இப்ப என் கையில நான் மாட்டினே என்னையே குத்துக்கறி ஆக்கிருவேன். இடிதாங்கி கேர்புள்ளுடா. திருந்துறதுக்கு ஜெயில போட்டா அங்க போய் கஞ்சா அடிக்க கத்துக்கிட்டு வந்திருக்கானே. போடுற வேணா ஆத்தாடி, பிச்சையா காசு ஏற்றவளுக்கு ஓசியா பிள்ளைய கொடுத்துருவாம இருக்கு. டே கருப்பா, இத அடுக்குமாடா. லாபம்.
அண்ணே, என்ன ஆச்சு? அண்ணே, எதிரில்லையே? அண்ணே, அண்ணே, அண்ணே!